ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபிக்கானும் மஷ்ரூமும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோங்க. இது டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்கணும்ட்டு இல்லை. இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை தழை கொஞ்சம், மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் கிளறி விடுங்க. ரெண்டு தக்காளி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி கொண்டு வந்துருக்குங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக அரைக்கணும். இது 2 நிமிஷம் நல்லா வதங்கினா வாட்டி 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது பாருங்கள், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மசாலா தூள் பார்த்திங்கன்னா அதிகம் போடாதீங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது பாருங்கள், சிப்பி காளான், கொடக்காளான் இல்லைங்களா, இது சிப்பி காளான். இது நல்லா கழுவி அரிஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பேபிகார்ன், சோளக்கருதுலேயே பிஞ்சி சோளக்கருதுங்க. இதுவும் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா காளான் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்து வந்துடும், ஆனால் இந்த பேபிகார்ன் கொஞ்சம் லேட் ஆகுங்க. இது நல்லா வதக்கணுங்க. இது நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இதிலே தண்ணி விடும், நம்ம தண்ணிலாம் ஊற்றவே தேவையில்லைங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தக்காளி பழம் அரைச்ச தண்ணி இதிலே ஊற்றிக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது பாருங்கள், காளான் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடுங்க, ஆனால் பேபிகார்ன் கொஞ்சம் வேக லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதி வந்த வாட்டி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பாதி ஸ்டேஜுக்கு மேலே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தண்ணி எல்லாம் பாருங்கள் சுண்டி வந்திருக்கு. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். காளானும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த டைமில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இது பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை பூரி சப்பாத்தி இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த நம்ம கறி டேஸ்ட்டு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.